ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸம் 8 கன்று பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுருக்காங்க. அந்த கன்று எப்படி இருக்குது, அந்த கன்னை எப்படி எடுக்கிறது, அது எனக்கு கிடைச்சதா கிடைக்கலையா, எவ்வளோ டைமண்ட் ஆச்சு, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸம் 8 கன்று எப்படி எடுக்கிறது, அது ஒர்த்தா இல்லையா, எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லக்கி ராயில் போயிட்டு இப்போ அதில் போனோன்னா வெப்பன் ராயில் வந்து நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன்று வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எக்ஸம் 8 கன்று. இந்த கன்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஏதோ அபைசல்னு கொடுத்துருக்காங்க. அபைசல்னு கொடுத்துட்டு எக்ஸம் 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அதுக்கு மேலே அந்த ப்ளூ கலர் லேயர் எஃபெக்ட் பாருங்கள், சும்மா வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க கன்னோட எஃபெக்ட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த எக்ஸம் 8 கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே இந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க. இந்த கன்னெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். அது ஸ்கின்னு அந்த எக்ஸம் 8க்கு பவர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த கன்னை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 6 வெப்பன் வவுச்சர் தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கிடைச்சா கூட நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு ராயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி போய் ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கோல்டு ராயில் ஒரு ஸ்பின், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயில் ஒரு ஸ்பின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெப்பன் ராயில் வந்து டேரெக்டாக ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த வெப்பன் ராயிலுக்குள்ளே போயிட்டு அந்த எக்ஸம் 8 எல்லா அந்த ரேர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நானும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நானும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரிக்கும் யூஸ் பண்ணல, நார்மலாக தான் பார்த்தீங்கன்னா இதையும் நான் ஸ்பின் பண்ணேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின்னை பண்ணி விட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிங்க் கலர் பாக்ஸ் தான் விழுந்தது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பவுண்டரி டோக்கன் ஒரு 3 நாள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரி இன்னொரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸம் 8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின் பண்ணி விட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பாக்ஸ் தான் வந்தது. ஓ சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டம் கிடைச்சிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸம் 8 கன்று வந்து எனக்கு செகண்ட் ஸ்பின்லேயே கிடைச்சிடுச்சு. வேறு லெவல் தான் சொல்லலாம். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு 800 டைமண்டுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸம் 8 வந்து செகண்ட் ஸ்பின்லேயே கிடைச்சிடுச்சு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக டைமண்ட் ஸ்பெண்ட் ஆகலை. அதாவது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த வெப்பன் வவுச்சர்லேயே செகண்ட் வெப்பன் வவுச்சர்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைச்சிடுச்சு. சூப்பர் தான் சொல்லலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்பின்னு செகண்ட் ஸ்பின்லாம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரிக்கையும் யூஸ் பண்ணல, நார்மலாக தான் ஸ்பின் பண்ணோம். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஸ்பின்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெப்பன் வவுச்சர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 6 வெப்பன் வவுச்சரில் 2 வெப்பன் வவுச்சர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிடுச்சு செகண்ட் ஸ்பின்லேயே. இது சூப்பர் தான் சொல்லலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து இந்த எக்ஸம் 8 வந்து கிடைச்சிது, இந்த எக்ஸம் 8 வந்து நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? நான் பார்த்தீங்கன்னா எடுப்பேன்னு தான் சொல்லுவேன். அது டேமேஜ்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கலெக்ஷனில் போய்ட்டு பார்க்கலாம் கண்ணை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ஷனில் வந்துட்டு வெப்பனில் வாங்கினா நமக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸம் 8க்கு வந்து கன்று எதுவும் இல்லை, அதாவது ஸ்கின்னு எதுவும் இல்லை. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கின்னு தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்டரி ஸ்கின்லாம் கிடையாது, சும்மா மொக்கையான ஸ்கின்னு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஷோ அண்ட் லாபின் கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேஞ்சு, மேக்ஸின் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது சிங்கிள் மைனஸு, டேமேஜ் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜில் கொடுத்துருக்காங்க. இது வேறு லெவல் தான் சொல்லலாம். எக்ஸம் 8 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கின் இல்லாமல் அடிச்சோன்னா நமக்கு வந்து 20, 28 அந்தமாரி தான் குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னில் வந்து டபுள் டேமேஜோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின்னை எடுத்து நம்ம யூஸ் பண்ணோன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 38ஆவது போகும் டேமேஜ். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜோடு இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பவரை பற்றி தனியாக ஒரு கேம் பிளே வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த எக்ஸம் 8ஓட பவரோடு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அந்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸம் 8 வந்து நமக்கு 2 ஸ்பின்னில் தான் கிடைச்சிது. உங்களுக்கு எத்தனை ஸ்பின்னில் அந்த கன்று கிடைச்சிது, நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா ஸ்பின் பண்ணலையா, எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறீங்க, மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அந்த டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் என்ன பார்க்கலாம். இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீனில் வந்து அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டு அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.